ஓகே, பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். 1 கொரிந்தியர் 7:3. குயிக். வெளிய எப்படி இருக்கு? குளிரு பயங்கரமா இருக்கு. நான் வெளிய போயிட்டு வந்தேன். உள்ளுக்கு ஏசி வேணா போடலாம். சரி, 1 கொரிந்தியர் 7:3. இவ்வளவு லேட் ஆகுது. புருஷன் செய்ய வேண்டிய கடமை கடவுள், அப்படியே மனைவியும் தம் புருஷனுக்கு செய்ய கடவுள். ஓகே, கடமைகள்லாம் நல்லபடியா நடந்துகிட்டு இருக்குன்னு தெரியும். அதனால ஃபர்தரா நம்ம இன்னைக்கு டாபிக்குள்ள போயிருவோம். போன மாசம் 1 திமோத்தேயு பார்த்தோம், கரெக்டா? ஆமென். திமோத்தேயுனா என்ன பேர் அர்த்தம்? Honoring God. Very good. So, இன்னைக்கு டாபிக்கு போறதுக்கு முன்னாட ஒரு 2 வசனத்தை வாசிப்போம். 2 திமோத்தேயு 4:7-8. அதே போல ஹோம்ஒர்க் முடிச்சவங்க எல்லாம் கடைசியில கொடுத்துருங்க. ஹோம்ஒர்க் முடிச்சவங்க எனக்கு மாத்திரமல்ல, அவர் பிரசன்னமாகுதலை விரும்பும் யாவருக்கும் அதை தந்தருவார். இதெல்லாம் நமக்கு மனப்பாடமா தெரிஞ்ச ஒரு வசனம். இதுல இருந்து உங்களுக்கு கேள்வி, என்ன டாபிக் இன்னைக்கு? இதுலதான் இருக்கு நீதியின் கிரீடம். அப்புறம் ஈஸியா R-P-A. Reason for Paul writing the second epistle to Timothy. R. அதான் ஈஸியா இருக்கும். R. அடுத்தது கொஞ்சம் பெருசு, persecution வச்சிருக்கிற. ஆக்சுவலா அது என்னன்னா 10 metaphors to endure persecution. இப்படி சொன்னா யாரும் ஞாபகம் வருமா? 2வது persecution. புரியுதா? 3வது ஈஸியா இருக்கிறதுனால அப்போஸ்டசி. அப்ப என்ன அர்த்தம்? துர் உபதேசம். அப்போ அந்த காலத்துல இருந்த துருபதேசம் என்ன, அதுல இருந்து நம்ம எப்படி மீளணுங்கிறத பார்ப்போம். வாட் வாஸ் தி அப்போஸ்டசி ஆர் துருபதேசம் டியூரிங் தட் பீரியட் ஆஃப் டைம். புரிஞ்சுதா? அந்த காலத்துல இருந்த துருபதேசம். ஏமா சிஸ்டர், கொஞ்சம் கீழே வந்துட்டீங்களா? வாங்க வாங்க வாங்க. என்ன 10 persecutions இருக்கு. அடுத்தது அப்போஸ்டசி. ஸ்லோ ஸ்லோ ஸ்லோ, கொஞ்சம் கஷ்டம் தான் அது. தமிழ்ல துருபதேசம், இங்கிலீஷ்ல அப்போஸ்டசி இருந்துச்சு அந்த காலத்துல. அந்த எபேசு சபையில இருந்த அந்த துர் உபதேசம், இதை குறித்து நீங்க நம்ம மெடிடேட் பண்ணும். சரி, இப்ப கிரீடம் அப்படின்னா கிரேக்க வார்த்தை ஸ்டெஃபானோ. என்ன வார்த்தை? ஸ்டெஃபானோ. அது 18 முறை வேதாகமத்துல கூறப்படுற. இட் இஸ் மென்ஷன்ட் 18 times அந்த ஸ்டெஃபானோங்கிற கிரீக் வேர்ட். இது வந்து ராஜாக்கள் அணிவிக்கப்படுகிற மகுடத்தை குறித்து கூறப்படுவது அல்ல. அந்த ராஜாக்கள்லாம் போடுற அந்த கிரீடத்துக்கு பேரு கிரீக்ல டயடம். என்னப்பயடம். அதுதான் 3 இடத்துல கூறப்பட்டிருக்கு. எங்க? வெளிப்படுத்துற விசேஷம். 12-3 எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் இருக்கீங்க. வெளிப்படுத்துற விசேஷம் அந்த கிரீட யாரு சொல்லிருக்கு? 12:3 அந்தி கிறிஸ்து. 13:1 வெளிப்படுத்துறது, அதுவும் அந்தி கிறிஸ்து. 19:12 அதுதான் கிறிஸ்துவுக்கு கூறப்பட்டு இருக்கிறது. புரியுதா? நம்ம இந்த விளையாட்டு போட்டியெல்லாம் இருக்குல்ல, அதுல போயிட்டு ஜெயம் கொள்ளும் போது கொடுக்கிற கிரீடம் வேறு, இந்த கிரீடம்
வேறு புரியுதா? இதுதான் ஸ்டிஃபானோ, ரீதா கார்லண்ட் இன் பப்ளிக் கேம்ஸ். இப்ப நம்ம இந்த ஸ்பிரிச்சுவலா எல்லாம் பார்க்கலாம், பயங்கரமா படிச்சிருக்கீங்க. எது ரெவலேஷன்ஸ், யாருக்கு கிரீடம் கிடைக்கும்? ஃபர்கெட் அபவுட் தி வேர்ல்ட்லி கிரீடம், வேர்ல்ட்லி ராக் ரீத் ஆர் கிரவுன். ஆவிக்குரிய ரீதியில யார் யாருக்கு கிரீடம் கிடைக்கும்? ஏன்னா இது ரெவலேஷன் ஸ்டூடெண்ட்ஸ் தான் கேட்கணும்னு மேடம் சொன்னாங்க. நாங்க இதை டிஸ்கஸ் பண்ணோம். ஆல் ஹூ ஆர் சேவ்ட் வில் கெட் கிரவுன். வெரி குட். வேற ஒன் ஹூ பார்ட்டுக் ட்ரிபுலேஷன்ஸ். நெக்ஸ்ட் ட்ரையல்ஸ் அண்ட் நம்பர் 12 டிசைபிள்ஸ்க்கு ஒன் ஓவர் கம்ஸ். வேற நல்ல போராட்டத்தை போடுறாங்க. நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை. சரி, இயேசு கிறிஸ்துக்கு உலகத்துல இருக்கும்போது என்ன கிரீடம் போட்டாங்க? கிரவுன் ஆஃப் தார்ன்ஸ். புரிஞ்சுதா? சரி, இப்ப யாருக்கு கிரீடம் கொடுப்பாங்கிறத பார்க்க போறோம். ரட்சிப்பு இலவசமானது, தேவ கிருபை நமக்கு உண்டாயிருக்கிறது. ஆனா ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு விசுவாசிக்கும் நற்கிரியை செய்யும் அழைக்கப்படும். வாசிக்க எபேசியர் 2:8-10. இதான் கொஞ்சம் டிஃபரன்ஸ். எபேசியர்ஸ் 2:8-10. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியைகளினால் உண்டானதல்ல. ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாய் இருக்கிறோம். அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். அப்போ ரகசிய வருகையில் யார் யாரெல்லாம் எடுத்துக்கொள்ளப்படுவாங்க? One who are in Christ, dead in Christ, and those who are alive also will be transfigured. அங்க போயிட்டு எப்ப நமக்கு கிரீடம் கிடைக்கும்? Rewards, excellent. This is where the difference. Once you are saved and you are steadfast till the end, you will reach heaven. And in heaven, you will receive the crown according to the deeds. Got my point? நீ செய்கிற ஒவ்வொரு நற்கிரியைக்கு தக்கதபடியாக கிரீடங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும். புரிஞ்சுதா? கிளியரா? ரட்சிக்கப்படுறதுக்கு நற்கிரியை தேவையா? To be saved, do you need deeds? No. What you need? Grace and faith. Correct. But to receive the crown as a reward, you are supposed to do good deeds. கிளியரா? அப்பதான் சொல்லுவாங்க ஒவ்வொருத்தருக்கும் அந்த தாளந்துகள் வரும் தெரியுமா? ஆண்டவர் கொடுப்பாரு இருந்த தாளந்த. ஹவு யூ யூட்டிலைஸ் இட், ஹவு மெனி சோ, எத்தனை ஆத்மா, இதுதான் திட்டிட்டு அடிப்பாரு. இங்கிலீஷ் ஆரம்பிச்சு, எத்தனை ஆத்மாக்களை நீ ஆதாயம் பண்ணிட்டு வர, என்னென்ன நற்காரியங்களை நீ செஞ்சுட்டு இருக்க, இதற்கு தக்க பலனை ரிவார்ட் யூ வில் பி ரிசீவ். இது நீங்க நமக்கு பரலோகத்துல ஆண்டவர் நமக்கு கொடுப்பார். ஓகே, இப்போ ஒரு கேள்வி. அந்த 3 டாபிக்ஸ்ல இப்ப நம்ம ஜஸ்ட் அந்த இன்ட்ரோடக்ஷன் தான் பாத்துக்கிட்டு இருக்கோம். எத்தனை கிரவுண்ட் இருக்கு? ஃபர்கெட் அபவுட் கிரவுன் ஆஃப் தார்ன்ஸ், அது இயேசு கிறிஸ்துவோட கிரீடம். எத்தனை கிரவுன்ஸ் இருக்கு? 5. எல்லாம் நல்லா வச்சிருக்காங்க. சொல்லுங்க. வாடாத கிரீடம், ஜீவ கிரீடம், மகிமை உள்ள கிரீடம், அழியாத கிரீடம், 5 வரணும் இல்ல? 5 வந்துச்சா? சரி, கிரவுன் ஆஃப் க்ளோரி. ஓகே, 5. யாராவது திரும்பி சொல்லுங்க, ஏன்னா என்ன கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறீங்க? ஜீவ கிரீடம், வாடாத கிரீடம், மகிமையின் கிரீடம், நீதியின் கிரீடம், அழியாத கிரீடம். இங்கிலீஷ்ல கிரவுன் ஆஃப் ரைச்சியஸ்னஸ், கிரவுன் ஆஃப் லைஃப், கிரவுன் தட் வில் நெவர், கிரவுன் தட் லிவ்ஸ் ஃபார் எவர், கிரவுன் ஆஃப் க்ளோரி, கிரவுன் தட் ஃபேடத் நாட். கிளியரா? அது பசங்க எல்லாம் போட்டிருக்க. நோட்ஸ் எத்தனை பேர் படிக்கிறீங்க? யாரும். சரி, படிக்கிறவங்களுக்கு நோட்ஸ் யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரியா? சரி, 2 Corinthians 5:10 ஆசிங்க. எப்ப நமக்கு அந்த கிரீடம் கிடைக்குங்கிறத பார்ப்போம். எப்போது பார்க்கலாம்? 2 Corinthians 5:10. ரொம்ப நேரம் ஆகுங்க. ஏனென்றால் சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும் படிக்கு நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயாசனத்திற்கு முன்பாக வெளிப்பட வேண்டும். புரியுதா உங்களுக்கு? நியாயாசனத்துக்கு முன்னாடி எப்போ? எப்போ? பீமா. கரெக்ட். பீமா ஜட்மெண்ட் சீட். ஆஃப்டர் த ராப்சர் இன் தி சீக்ரெட் கமிங், ஒன்ஸ் யூ கோ தேர், அப்போ ஆண்டவர் என்ன கொடுப்பார் நமக்கு? கிளியரா? எவ்ரிபடி வில் ரிசீவ் அ கிரவுன் ஆர் நாட்? ஷுட் ரிசீவ். பட் வில் யூ ரிசீவ்?
அதுதான் டவுட். நோ நோ வீடியோ, அதுதான் டவுட். கொஞ்ச நேரம் கேமரா தான் விழுந்துச்சு. ஓகே, எவ்ரிபடி ஷுட் கெட் கிரவுன் பை யுவர் டீட்ஸ் அண்ட் தி சோல்ஸ் யூ பிரிங் டுவர்ட்ஸ் காட். கிளியர் கிளியர். திஸ் ஹாஸ் நத்திங் டு டூ வித் சால்வேஷன், சோ டோன்ட் மிக்ஸ் அப். சால்வேஷன் இஸ் பை கிரேஸ் த்ரூ ஃபேத். கிளியர். பட் தி கிரவுன் யூ வில் ரிசீவ் இஸ் அக்கார்டிங் டு தி டீட்ஸ் யூ கேரி அவுட் இன் திஸ் வேர்ல்ட். எனி டவுட் க்வெஸ்சன்ஸ்? ஓகே, லெட்ஸ் மூவ் ஆன். ஓகே, நெக்ஸ்ட். இப்ப இன்ட்ரோடக்ஷன் குள்ள போவோம். ஒன்னு திமுத்தே 1:4 வாசிங்கப்பா. ஜஸ்ட் ஒரு பிரீஃப் கிரவுன பத்தி தெரிஞ்சுக்கணும். கிரவுன் ஆஃப் ரைச்சஸ்னஸ் என்றாரு. First Timothy 1:4. ஓகே, ரெண்டாவது ரோம சிறை இருப்பில இருந்து பவுலு அந்த ரெண்டாவது இருக்காரு. சரி, ஓகே. எத்தனை சிறை இருப்பில் இருந்தாரு பவுலு? எத்தனை சிறை இருப்பில் இருந்தாரு பவுலு? How many times was Paul in prison? 2 times. இப்ப இதுதான் டிஃபரன்ஷியேட் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் சிறை இருப்புக்கும் செகண்ட் சிறை இருப்புக்கும் ஒரு வித்தியாசத்தை நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் சிறை இருப்பு வேதாகமத்தில் எங்க கூறப்பட்டிருக்கு? அப்போஸ்தலர், இதெல்லாம் தெரிஞ்சுங்க, நோட்ஸ் பார்த்து புரிஞ்சுங்க. அப்போஸ்தலர் 28 அதிகாரத்துல கூறப்பட்டிருக்கு. 2 வருஷம் இருந்தாரு, வாடகை வீட்டில் இருந்து ஊழியம் பண்ணாரு, அது ஃபர்ஸ்ட் சிறை இருப்பு. ரெண்டாவது சிறையிருப்பு வேதாகமத்தில் குறிப்பிடப்படவில்லை. ஓகேவா? அடுத்தது சிறையிலிருந்து எழுதிய கடிதம். முதல் சிறையிருப்புல என்னென்ன பார்த்தோம்? முதல் சிறையிருப்பு ஓகே, எபேசியர், பிலிப்பியர், கொலோசியர், பிலமோன். ஓகே, ரெண்டாவது சிறையிருப்பு தான் 2 திமோத்தேயு. இன்ஃபேக்ட் தி தியாலஜியன்ஸ் ஸ்காலர் எல்லாருமே சொல்றாங்க இதுதான் பவுல் எழுதிய கடைசி நிருபம். அதுலதான் அந்த நல்ல போராட்டத்தை போராடினேன். அங்க கத்தி சத்தம் கேட்கும் போதுதான் பவுல் வந்து எக்ஸ்பிளைன் பண்றாரு, நான் போக போறேன். புரியுதா? நம்ம பார்ப்போம் ஏன் அவர் எழுதுறாரு ரீசன் நம்ம பார்ப்போம். சரி, அவரு சிறையில் அடைக்க ஃபர்ஸ்ட் காரணம் கிபி 60-63 சொல்றாங்க. இட் இஸ் ஜஸ்ட் அன் அசம்ஷன். யூதரின் மத ரீதியான குற்றச்சாட்டுனாங்க. யூதர்கள்லாம் மத ரீதியில குற்றச்சாட்டுனாங்க. அடுத்தபடியா பாத்தீங்கன்னா சிறையில் அவர் 2 ஆண்டுகள் இருந்தார். அப்போ சில 28-21 வசனத்துல பார்த்தா அது தெரியும். 21-28 அடுத்தபடியா பாத்தீங்கன்னா ரெண்டாவது சிறையிருப்பு காரணம் வந்து ரோம அரசுக்கு எதிராக. ஏன்னா இவர் என்ன சொல்லிட்டு இருந்தாரு? இயேசு கிறிஸ்து 2வது வருகையில ஒருவாறு ராஜரீகம் பண்ணுவார். இஸ் கோயிங் டு ரெயின், இஸ் கோயிங் டு ரூல். என்ன பார்த்தாங்க? என்னடா இருக்கா, யாரோ ஒரு புது ராஜாவை பத்தி சொல்லிக்கிட்டு இருக்கான். இவனை தூக்கி உள்ளுக்கு வை. இது கிபி ஆஃப்டர் கிரைஸ்ட் ஆர் ஏடி 64-68. ஹிஸ்டாரிக்கல் செட்டிங். அடுத்தபடியா முதலா சிறையிருப்பு வாடகை வீட்டில் இருந்தார். அதான் அப்போ 28-30-31 புரிஞ்சுதா? அடுத்தபடியா பாத்தீங்கன்னா ரெண்டாவது சிறையிருப்பு பயங்கர மோசம். இருட்டறையில தனிமையில குளிர்ல பயங்கரமா கஷ்டப்பட்டு இருக்கா. 2 திமோத்தேயு 4:11 வாசிங்க. 2 திமோத்தேயு 4:11 இருக்கிற கார்ப்பு என்பவன் வசத்தில் நான் வைத்து வைத்த மேலங்கியையும் புத்தகங்களையும் விசேஷமாய் தோர் சுருக்களையும் நீ வருகிற போது எடுத்துக்கொண்டு வா. குளிரா இருக்கு ராஜ்யத்தை பரப்பும்படியாய் அந்த வாடகை வீட்டுல உட்கார்ந்துட்டு சுவிசேஷத்தை பிரசங்கித்துக் கொண்டிருந்தார். ஆனா இப்ப பாத்தீங்கன்னா மரண தண்டனை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்காரு. அதான் 2 திமோத்தேயு 4:6 வாஸ்தவம் நம்ம. புரியுதா? நல்ல போராட்டத்தை போராடினேன். இதுல ஒரு பெரிய சிரிப்பு என்னன்னா பவுல் சொல்லலாம், மேபி திமோத்தி கூறலாம், சாட்சி உள்ள ஜீவியம். ஆனா சிலருடைய கல்லறை மேல போட்டு வச்சிருக்கும் போது அவங்க எவ்வளவு பெரிய நல்ல போராட்டத்தை உலகத்துல போராடினாங்கன்னு பார்க்கும்போது சில கல்லறைகளா பார்க்கும்போது கண்ணீர் எனக்கு வரும். யார நினைச்சு? அந்த கல்லறையில வெட்டவங்க நினைச்சு. ஏன்னா அவங்க நல்ல போராட்டத்துல இருந்தாங்க, வாழ்க்கையை முடிச்சாங்க, ஓட்டத்தை முடிக்க முடியாம முடிச்சுட்டு உள்ளுக்கு போய்
படுத்துட்டான். ஆனா வசனம் மட்டும் ஜம்முன்னு போட்டு நல்ல போராட்டத்தை போராடினான், ஓட்டத்தை முடித்தான். உண்மை புயல நான் சொல்ல உண்மையா, என் கண்ணு தெரியல நான் பார்த்தது. ஏன்னா நாங்க அவருக்கு வச்ச பேரு, இத்தனை சபைக்கு வர ஒரு ஆள், அவர் பேரே கப்பல். அவரு கப்பல்ல மிதந்துகிட்டு தான் வருவார் ராமலிங்கத்துக்கும் நமக்கு தெரியல. ஜஸ்ட் ஃபார் இன்ஃபர்மேஷன் அங்கே. சரி, நவ் வில் கோ டு தி ஃபர்ஸ்ட் டாபிக், ரீசன் ஃபார் பால் ரைட்டிங் டு திமோத்தி. பவுல் திமோத்தியுக்கு ரெண்டாவது மடல் எழுதுறதுக்கான காரணம் புரியுதா? இப்போ திமோத்தி எந்த பட்டணத்துல போதகனா இருக்கான்? எபேசு பட்டணத்துல எபிசியஸ் போதகனா இருக்கான். அங்க அந்த சபையில போதகனா அங்க ஏகப்பட்ட பிரச்சனைகள்லாம் வருது. என்ன பிரச்சனை? ஃபர்ஸ்ட் அவனோட வாலிபத்தை குறித்து ப்ராப்ளம். ஏன்னா அவன் யங் ஃபெலோ, அதுதான் போட்டிருக்கு. 2 Timothy 2:22 வாசி பண்ணா. அடுத்த பத்தி ஏன் பாத்தீங்கன்னா, 1 Timothy அவனுக்கு ஒரு சிக்னஸ் இருந்துச்சு. அதனாலதான் அவர் சொல்லுவாரு, கொஞ்சம் நீ வைன் எடுத்துக்கோ, திராட்சை ரசம் எடுத்துக்கோ, இட்ஸ் அ மெடிசன் போல சொல்லியிருக்காரு. ரெண்டாவது ஃபர்ஸ்ட் நான் சொன்ன யூத்ஃபுல்னஸ் வாலிபம், ரெண்டாவது சின்ஸ் யூ ஆர் சிக், மூணாவது அவனுடைய பயந்த சுவாபம், he was timid, நாலாவது இப்ப எல்லாருமே அந்த நீரோ மன்னனால பர்சிகியூஷன்ல ஓடிட்டு இருக்காங்க. புரிஞ்சுதா? இந்த பர்சிகியூஷன் எல்லாம் நடந்துட்டு இருக்கும் போது இவனுக்குள்ள பயங்கரமான ஒரு பயம், நீரோ மன்னன் வந்து நம்மள என்ன பண்ணிடுவானோ. அடுத்தபடியா பாத்தீங்கன்னா, அதுல பவுலுடைய அரெஸ்ட், பவுல வந்து அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கிறாங்க. இதெல்லாம் ஒரு பயத்துல இருக்காங்க. கடைசியா பாத்தீங்கன்னா, எத்தனை பேர் நல்லா வாசித்தீங்க 4 அதிகாரத்துல, எத்தனை பேரு எதிர்த்துக்கிட்டு இருந்தாங்கன்னு போட்டிருக்கு. அவுட், ஒரு மார்க் காலி. ரெண்டு பேர் தான் சபையில, எக்கச்சக்க பேர் எதிர்ப்பு பவுலுக்கு, திமோத்தி பேர் கொடுத்தது எத்தனை? ரெண்டு தானா? நல்லா வாசி அலெக்சாண்டர் சொல்லிருக்கு. நான் ஆன்சர் சொல்ல வரேன், ஏன் வம்பு. ஓகே, இப்ப என்ன சொல்ல, 6 பாயிண்ட் என்ன சொல்லலாம்? இப்போ ரஃபா சிக்காயிட்டா, யூத், பயந்த சுவாபம், நாலாவது நீரோவுடைய பயம், பவுல் அரெஸ்ட், ஆறாவது அப்போசிஷன் தி எதிர்ப்பு. புரியுதா? சர்ச்ல இதெல்லாம் வந்து இப்ப என்ன ஆயிடுச்சு? இப்ப திமோத்தேக்கு நம்ம அழைப்பு விட்டு ஓடிடலாம், காலிகை விட்டு இப்ப என்ன விட்டுருப்பா, என்னால முடியாது, ஓட போறா. அப்பதான் இவர் என்ன பண்றாரு, நீ போதகனாவும் மெய்ப்பனாவும் இருக்கிறத எப்படி இருக்கணுங்கிறது பவுல் வந்து ஒண்ணுல எழுதிட்டாரு. இப்ப அவனுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி சொல்றாரு. 2 Timothy 1:1-4 இப்பதான் முக்கியம். கிறிஸ்து இயேசுவினால் உண்டாயிருக்கிற ஜீவனை பற்றிய வாக்கு தத்தத்தின்படி தேவனுடைய சித்தத்தினாலே இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலனாய் இருக்கிற பவுல் பிரியமுள்ள குமாரனாகிய தீமோத்தேயுக்கு எழுதுகிறதாவது, பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவினாலும் கிருபையும் இரக்கமும் சமாதானமும் உண்டாவதாக. நான் இரவும் பகலும் இடைவிடாமல் என் ஜெபங்களில் உன்னை நினைத்து கண்ணீரை ஞாபகம் பண்ணி சந்தோஷத்தால் உன்னை காண வாஞ்சையா இருந்து உன்னில் உள்ள மாயமற்ற விசுவாசத்தை நினைவு கூறி. விசுவாசத்தை சொல்றாரு, உங்ககிட்ட என்ன விசுவாசம் இருக்கு? மாயமற்ற விசுவாசம், இங்கிலீஷ் நம்ம போட்டிருக்கு சின்சியர். நீ வந்து பறக்கிறதுக்கு முன்னாடியே ஆண்டவர் அழைச்சிட்டாரு. அவங்களுக்குள்ள இருந்த விசுவாசம் உனக்கு வந்துருச்சு, ஓட்டத்தை முடிச்சிடாத, ஓடிடாத, பிளீஸ் ரன் யுவர் ரேஸ் ப்ராப்பர்லி. அதனாலதான் அவரு போட சொல்ற, நான் என்னோட ரேச முடிக்கிறேன், நீ உன்னோட ரேச சக்சஸ்ஃபுல்லா முடிக்கணும் அப்படிங்கறத அவருக்கு. அவனுக்குள்ள இருக்கிற தேவ வரணத்தை
அனல் முட்டி எழுப்பி விடும்படி. ஏன்னா என்ன ஆச்சு, அது குளிர்ந்து போச்சு. நம்ம கூட சில சமயத்தில் ஆயிரத்துல சூழ்நிலைகளை பார்க்கும் போது புரிஞ்சுதா, அந்த பயத்தை வெளியே கொண்டா என்ன தெளிந்த புத்தியும் ஆவியையே கொடுத்திருக்கிறார். புரிஞ்சுதா, நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஆவிக்காய் ஸ்தோத்திரம். அல்லேலூயா, பயத்தை நீக்கி போடுகிறவராய் இருக்கிறார். இப்போ பவுல் சொல்றாரு, மூணு காரியத்தை கொடுத்து நீ அவமானப்பட வேண்டாம். டோன்ட் பி அஷேம்ட் ஆஃப் த்ரீ திங்ஸ். என்ன? ஒண்ணு குறைஞ்ச ரெண்டு திமத்தையும் 1:8. சுவிசேஷம், மூணு காரியத்தை பத்தி நீ வெட்கப்படாது. இது கர்த்தரை பற்றிய சாட்சி. அடுத்தபடியா பவுலுடைய சிறை இருப்பு. ஏன்னா போய் சொல்லிருப்பாங்க ஓரளவுக்கு, எனக்கு தெரியல, பவுலே சிறையில் இருக்காருப்பா சொல்லிருப்பாங்கல்ல. நீ என்ன பண்ண போற, நீ பொண்ணு எடுத்துட்டு போய் உள்ள வச்சிருவாங்க, பேபி சொல்லிருக்க கூட, நமக்கு தெரியல. அதெல்லாம் சொல்றாரு, சுவிசேஷத்தை குறித்து சொல்லி இருக்காரு. அடுத்தபடியா பாத்தீங்கன்னா, சுவிசேஷத்தை குறிச்சு 3 பெனிஃபிட்ஸ் வாசிங் சிஸ்டர். 2 Timothy 1:9-10. அவர் நம்முடைய கிரியைகளின்படி நம்மை ரட்சிக்காமல் தம்முடைய தீர்மானத்தின்படியும் ஆதி காலம் முதல் கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியும் நம்மை ரட்சித்து பரிசுத்த அழைப்பினாலே அழைத்தார். நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து பிரசன்னமானதினாலே அந்த கிருபை இப்பொழுது வெளிப்படுத்தப்பட்டது. அவர் மரணத்தை பரிகரிக்கும் ரட்சிக்கும் வல்லமை. புரியுதா, சுவிசேஷத்தினுடைய வல்லமை என்ன அப்படின்னு, காஸ்பிளுடைய பெனிஃபிட் பாத்தீங்கன்னா, அது ரட்சிக்கிற வல்லமை, கிருபையின் பிரதிபலிப்பு, மரணத்தை பரிகரிக்கும். ஆமென். இட் இஸ் த சேவிங் பவர், இட் இஸ் த மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் கிரேஸ், இட் கான்கர்ஸ் டெத். ஹல்லேலூயா. என்ன சவுண்டே காணும், ரொம்ப டீப்பா போயிட்டு இருக்கோமோ? சரி, இப்ப கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங் டாபிக் வருவோம். இப்போ அவனுக்கு அந்த 1:6-7 ஸ்பிரிச்சுவல் கிஃப்ட்ஸ் பத்தி சொல்லி, ஆவிக்குரிய வரங்கள், இதெல்லாம் நம்ம ரொம்ப எக்ஸ்பர்ட். ஓகே, எக்ஸ்பர்ட் இல்லாதவங்களுக்கு நீ ஈஸியா கத்து கொடுங்க. ஆவிக்குரிய வரங்கள் எங்கெங்க கூறப்பட்டிருக்கு, எப்படி நம்ம ஈஸியா தெரிஞ்சுக்கலாம், அட்லீஸ்ட் ஒரு அந்த புக்கையும் அந்த சாப்டரையும். ஓகே, ஆவிக்குரிய வரங்கள் பாக்குறீங்களா? இப்படி ஞாபகம் வச்சுங்க, 12 4 4. ஓகே, ஈஸியா 12 4 4. 12 ரோமன்ஸ் 12, 1 Corinthians 12. 4 எபேசியர் 4:1-4. கே 12 ரோமன்ஸ் 12, 1 Corinthians 12, எபேசியன்ஸ் 4, 1 Peter. இப்படி உள்ள 1 Peter 4. கிளியரா, ஈஸியா? இப்ப சொல்லுங்க பாப்போம், எல்லா புக்கும் முடிட்டு. 12 4 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
மறந்துடும் அதுக்காக. சரிப்பா, இப்போ ஆவியின் வரங்களை பெற்ற மனுஷன் எப்படி இருப்பான்? ஹவ் அ பர்சன் ஹூ இஸ் ஸ்பிரிச்சுவலி ஃபில்ட் வித் தி கிஃப்ட்ஸ் வில் பீ. ஆவியின் வரங்களை பெற்ற மனுஷன் எப்படி இருப்பான்? கனி கொடுக்கிறவனா இருப்பான். வெரி குட். சாந்தமா இருப்பான். ஆவியின் கனி கொடுப்பான்றத கனியில வந்துருச்சு. சாந்தம். வெரி குட், வெரி குட். ஆண்டவர் ரத்தத்தின் மூலமா தான் நீ எடுக்க
முடியும். ஆக்சுவலா ஆவியின் வரங்கள் நமக்காக கூட்டிருக்க இல்ல மற்றவங்களோட பிரயோஜனத்துக்காக கூட ஜபா ஒண்ணுமே பேச மாட்டாப்ல, ஒய்ஃப் வந்தாதான் பேச பண்றாப்பா, சீக்கிரம் ஒரு பிளைட் ரெடி பண்ணி கூப்பிட்டு வந்துருப்பான் நிஷாவையும் பிள்ளைங்களையும். ஆவியின் வரங்கள் தனி நபருக்கு என்று கொடுக்கப்பட்டதா இல்ல மற்றவருடைய பிரயோஜனத்துக்கு என்று கொடுக்கப்பட்டுள்ளதா? இஸ் த ஸ்பிரிச்சுவல் கிஃப்ட்ஸ் கிவன் ஃபார் த இண்டிவிஜுவல் ஆர் ஃபார் த பெனிஃபிட் ஆஃப் அதர்ஸ்? இந்த சைட்ல ஒண்ணு வராது, பயம் பிரதர் கிட்ட இண்டிவிஜுவல் இருந்தா இந்த ஆள் மனதாங்க, அதர்ஸ் தப்பா ஆயிடுச்சுன்னா இந்த ஆள் மனதா, யாருமே இங்க பெர்ஃபெக்ட் கிடையாது, நம்ம வியாபார டிஸ்கஷன் புரிஞ்சுதா, அதுக்குதான் பேர் தான் ஸ்டடி. கிளியர் சொல்லுங்க. ஓகே இப்படி வர ஆவியின் கனி யார் கொடுத்துருக்கப்படுது? ஆவியின் கனி உனக்குள்ள தெரியணும், கரெக்டா? கிளியர் இண்டிவிஜுவல் ஆவியின் வரங்கள் இட் இஸ் ஃபார் த பெனிஃபிட் ஆஃப் அதர்ஸ். கிளியர் புரிஞ்சுதா இல்லையா? சரி இப்ப ஆவியின் வரங்கள் உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியின் வரம் ஒவ்வொன்னு அப்படி சொல்லிட்டு போங்க, சரியாதவங்க அப்படி குவைட்டா இருந்தீங்கன்னா நான் பாஸ் பண்றேன், நோ ப்ராப்ளம். வாடா ஜபா பொண்ணாட்டி இல்ல, என்ன டென்ஷனா இருக்கும், மேகில இருந்து ஆரம்பிக்கலாம், கொஞ்சம் நல்ல டார்கெட்டா போகும். சொல்லுமா ஆவியின் வரம் ஒண்ணு பொறுமையாடு அது கனி, புரிஞ்சுதா? இப்ப வர நான் ஆவி மரங்கள் அதுக்காக தான் இப்ப க்வெஸ்சன் கேட்டு வந்துட்டு இருக்கேன், வரங்களை நம்ம இப்ப எடுத்து பார்க்க போறோம். நீங்க என்ன கேள்வி கேட்டீங்கப்பா? கேள்வி எபேசியர் 4:12-17 வாசிங்கப்பா. ஹலோ எபேசியர் 4:12-17 அவங்க கணினு நினைச்சாங்க, அதனால நம்ம கொஞ்சம் எபேசியர் 4:12-13 முன்னாடி கத்து கொடுத்த அஞ்சு எப்படி பண்ணணும் சொல்லுவா, சொல்லுமா அஞ்சு அதுக்கப்புறம் கத்துக்கொடுத்தாங்க எல்லாம் இந்த நாலு இருக்குன்னா தான் அப்போஸ்டர் வந்து ப்ராஃபிட்டா இருக்கணும், திர்கதரிசியா இருக்கணும், அப்போஸ்தலர் இவாஞ்சலிஸ்டா இருக்கணும், சுவிசேஷ அறிவித்தரவா இருக்கணும், அப்போஸ்தலர் வந்து போதகராவும் இருக்கணும், அப்போஸ்தலர் வந்து டீச்சராவும் இருக்கணும். இந்த எல்லா வரமும் அவங்க இருந்தாதான் அவர் அப்போஸ்தலர். இப்ப புரிஞ்சுதா? நீங்க கனி நினைச்சிட்டீங்க, புரிஞ்சுதா? உங்களுக்குள்ள இருக்கிற ஆவிக்குரிய வரம் பிரதர் கரெக்டா புரிச்சாரு, ஏன்னா நான் ஃபுல்லா போயிட்டு கடைசியில இத சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நினைச்சேன். இப்ப இன்னைக்கு விட்டுடுங்க, ஏன்னா இப்ப இன்னைக்கு திடீர்னு கேள்வி கேட்கறாங்க இருந்தாலும் வரக்கூடாது அப்படின்னு நினைச்சுவீங்க. நீங்க போயிட்டு ஜெபிச்சு உண்மையிலே என்ன ஆவிக்குரிய வீட்டுக்கு போயிட்டு நான் வாட்ஸ்அப்ல எல்லாமே போடுறேன், நோட்ஸ் எல்லாமே வருது. தயவு செய்து ஒரு ரீடிங் கொடுங்க, மனப்பாடம் கூட பண்ண வேணாம், புரிஞ்சுதா? ஒரு ரீடிங் கொடுத்தா யூ ஹேவ் அன் ஐடியா. சோ இது கண்டிப்பா இது வந்து நம்ம ஹோம் ஒர்க் க்வெஸ்சன்ல இது ஒண்ணு இருக்கும், புரிஞ்சுதா? அப்புறம் கொடுக்குறேன். சரி திமோதிக்கு இருந்த ஸ்பிரிச்சுவல் கிஃப்ட்ஸ் என்னென்ன? இப்ப வசன வாசத்துல ரொம்ப நேரம் போகும், டக்கு டக்கு நான் சொல்லிட்டு போறேன். யூ வாஸ் அ பாஸ்டர், டீச்சர்,
பவுலுக்கு இருந்தது என்னன்னா போய் ஜெபிச்சு சில பேருக்கு தெரியும். இப்ப மேடம் நல்லா அடிச்சாங்க, நான் டீச்சிங் ப்ரீச்சிங் எல்லாம் நல்லா சொன்னாங்க. சோ அந்த மாதிரி எல்லாரும் ஒவ்வொருத்தரும் போய் ஜெபிக்கும்போது ஆண்டவர் சொல்றார் உண்மையிலேயே. அதுக்கு என்ன பண்ணணும், பாஸ்டர்னா என்ன டீச்சர்னா என்னங்கிறது தெரியாம நம்ம அந்த கிட்டுக்குள்ள போக முடியாது. சி, ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் குவாலிஃபிகேஷன் ஃபார் த பாஸ்டர் அட்மினிஸ்ட்ரேஷன் பார்த்தோம்ல அன்னைக்கு, பார்த்தோமா இல்லையா? அட்மினிஸ்ட்ரேஷன் இல்லாம பாஸ்டர் பண்ண முடியாது. ஸோ அதுக்காக தான் போன வாட்டி அந்த ஹோம்ஒர்க் நான் கொடுத்துருந்தேன், ஓவர் சியருக்கு என்னென்ன டியூட்டிஸ் என்னென்ன பண்ணணும் கொடுத்துருந்தேன்னா. அது எத்தனை பேர் ஹோம்ஒர்க் முடிச்சிங்கன்னு தெரியல. ஃபர்ஸ்ட் யூ ஷுட் டிஸ்கவர், கண்டுபிடிக்கணும் உங்ககிட்ட என்ன ஸ்பிரிச்சுவல் கிஃப்ட் இருக்கு. ரெண்டாவது யூ ஷுட் டெவலப், இருக்கிறத யூ ஹேவ் டு டெவலப். அப்படியே இருக்குப்பா அப்படி உட்கார்ந்து கூட. சில பேருக்கு சுகம் அளிக்கிற வரம் உண்டு, புரிஞ்சுதா? ஹீலிங் கை வச்சு செஞ்சுவேன் மாட்டாங்க, புரிஞ்சுதா? அப்ப வேஸ்ட் இல்லாம வரும். யூ ஹேவ் டு ப்ரே, யூ ஹேவ் டு யூட்டிலைஸ். அடுத்து மூணாவது யூ ஹேவ் டு டிப்ளாய் இட். நான் சொன்னேன்ல, இருக்கிற அந்த வரத்தை ஃபர்ஸ்ட் யூ ஹேவ் டு டிஸ்கவர், யூ ஹேவ் டு டெவலப் இட் அண்ட் டிப்ளாய். சரி, இப்ப இதுல மூணு பேர் ஆசியாவில இருந்து வந்திருக்காங்க, ஒருத்தர் நல்லா இருக்கான். யார் ரெண்டு பேர் ஆசியால இருந்து வந்த கன்வெர்ட்ஸ் அவுட்டா? என்னடா கேட்டுக்கலாம் போல இருக்க. சரி வாசிங்க, 2 Timothy 1:15-16. வெரி குட். பைகிலஸ் அண்ட் எர்மோகினேஸ், ஓகே. பிகல்லு அப்படின்னா என்ன அர்த்தம் பேர் தெரியுமா? தப்பி தப்பி ஓடியவன், அவன் பேர் கேத்த மாதிரி தான் கலகம் பண்ணிருந்திருக்கான். அடுத்தது ஹெர்மோஜெனஸ், அது எப்படி ஸ்பெல் பண்றான்னு தெரியல. ஹெர்மோஜெனஸ், born of Mercury. மெர்க்குரிங்கிற தெய்வம் இருக்குல்ல தமிழ்ல, என்ன மெர்க்குரிக்கு பாதரசம், ஆனா அந்த தெய்வத்துக்கு பேர் என்ன இருக்கு? கோள்ல முதல் கோள் என்ன கோள் தமிழ்ல? தமிழ்லிமா இல்லமா இருக்கிறது தெரியும். ஏற்கனவே இன்னும் போட்டு சரி, இது ஓகே. அவங்க பேருக்காக அக்கார்டிங்லி இருக்காங்க. சரி, இப்ப ஃபர்ஸ்ட் டாபிக் எது முடிச்சுட்டு இருக்கோம்? ரீசன்ஸ். என்ன 6 ரீசன்ஸ்? என்ன? யூத், வெரி குட், வெரி குட். குட். சிக்னஸ், பயம், ஃபியர். குட், கரெக்டா போறீங்க. நீரோ, ஈஸி பா, ஒவ்வொரு வேர்ட்ல தான் ஈஸி. நீரோ, பவுல் சிறை இருப்பு. ஆறாவது சர்ச்சிலேயே ஆப்போசிஷன், ப்ராப்ளம், எக்கச்சக்க துருபதேசங்கள் என்னங்கிற பாப்போம். எதிர்ப்பு, ரைட். இப்ப அந்த 10 மெட்டபோர்ஸ் போறோம், செகண்ட் டாபிக். அதுல 10 பேர்களை பார்ப்போம், அதுல இருந்து எப்படி உபத்திரவத்துல இருந்து நம்ம மீள்றது இவங்க மூலமாக கத்துப்போம். இந்த புத்தகத்தை கொடுத்து ஓகே. என்னப்பா டவுட் தான்ப்பா? மற்றவர்களுக்கு போதிக்கலப்பா, நான் விட்டுட்டு ஊழியத்துல இருந்து போயிடுறேன். அப்ப என்ன நடக்கும்? இந்த வசனம் நமக்கு வந்து சேர்ந்துருக்குமா? ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன், வராது. இப்ப நம்மளும் அப்படிதான். அவங்க என்ன எப்படி கொண்டாடுறார் பவுல், வெரி வெரி கிளவர் அண்ட் ஸ்மார்ட் ரைட்டர் பவுல். அவங்க டைரக்டா உன்னோட விசுவாசம், என் விசுவாசம் என்னன்னு பாட்டில டச் பண்றாரு.
பாட்டி லாயிஸ்ல இருந்து யூனிஸ்ல இருந்து நீ இப்படின் போது நம்ம கூட சொல்லுவாங்கல்ல உங்க அப்பாப்பா உங்க தாத்தாப்பா அப்படின்னு போது நமக்குள்ளேயே ஒரு பெருமை வரும். வருதா இல்லையா தெரியல, எனக்கெல்லாம் கண்டிப்பா வரும். மீன்ஸ் அது சொல்லுற அப்போ அழகா கொண்டு வராங்க. அப்படின்னா ஃப்ரம் ஜெனரேஷன் டு ஜெனரேஷன் த டீச்சிங் ஹேஸ் டு பாஸ் ஆன். இந்த போதகங்கள் ஒரு சந்ததியில இருந்து இன்னொரு சந்ததிக்கு இன்னொரு சந்ததிக்கும் அது போயிட்டு இருக்கணும். புரியுதா? அடுத்தது ஃபர்ஸ்ட் டீச்சர், ரெண்டாவது சோல்ஜர் வாசிங்க. 2 தீமோத்தேயு 2:3-4 நீயும் இயேசு கிறிஸ்துவுக்கு நல்ல போர் சேவகனாய் தீங்கு அனுபவி. தீங்கு அனுபவி, போர் சேவகன் என்ன பண்ணுவான்? உபத்திரவத்தில் போர் சேவகனாய் நிக்க வேண்டும். அடுத்தபடியா அத்லீட், மூணாவது அத்லீட். ஃபர்ஸ்ட் நம்ம சொன்ன டீச்சர், செகண்ட் சோல்ஜர், தேர்டு ஆத்லீட் போல மல்யுத்தம் பண்ணுகிறவன் இருக்கு. அது எப்படி வருது தெரியல தமிழ்ல. 2 தீமோத்தேயு 2:5 அது நல்ல எக்ஸ்பிளனேஷன். 1 கொரிந்தியர் 9:25 வாசிங்க. 1 கொரிந்தியர் 9:25 பந்தயத்திற்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலேயும் போராடுகிறார். ரன்னரா இருந்தாலும் சரி, ஜாவலின் த்ரோ போடுறவனா இருந்தாலும் சரி, என்ன பண்ணும்? இச்சை அடக்கம் வேணும். செல்ஃப் கண்ட்ரோல், செல்ஃப் டிசிப்ளின் கண்டிப்பாக தேவை. அதே போல சம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது அவங்களுக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப ஜாவலின் இல்ல, எங்க வேணா போய் த்ரோ பண்ண முடியாது. ஒரு சர்டன் மார்க் இருக்கும், அந்த மார்க் எண்ட் வரைக்கும் போவான். ஏன் தெரியுமா? ஏன் எண்ட் வரைக்கும் போறான்? அப்பதான் அந்த எய்ற அம்பு தூரமா போகணும். அந்த மார்க் கொஞ்சம் தாண்டினாலும் டிஸ்குவாலிஃபை, யூ கேனாட் வின் தி ரேஸ். புரிஞ்சுதா உங்களுக்கு? அது போல யூ ஷுட் பி டிசிப்ளின்ட். அடுத்தபடியா 1 தீமோத்தேயு 1:13 வாசிங்க. முன்னே நான் தூஷிக்கிறவனும் துன்பப்படுத்துகிறவனும் கொடுமை ஆரோக்கியமான வசனங்களின் சட்டத்தை கை கொண்டது. நீ கிறிஸ்துவை 1:13 தானே? ஆமா. நீ கிறிஸ்து இயேசுவை பற்றி விசுவாசத்தோடும் அன்போடும் என்னிடத்தில் கேட்டிருக்கிற ஆரோக்கியமான சட்டத்தை கை கொண்டது. You have to follow the statutes and the laws which Jesus Christ has shown us. First என்ன பார்த்தோமா? இப்போ அந்த விதையை பயிரிட்டு 7 நாள் அவங்க எக்ஸ்பெக்டேஷன் கொடுத்தா நம்மளுக்கு கொஞ்சம் விதை பயிரிட்டு 7 நாள் கழிச்சு கிடைக்கும் பலன். மினிமம் 6 மந்த்ஸ் கரெக்டா? அப்போ 6 மாசம் ஹேஸ் டு ஒர்க் ஆன். கிளியர்? போட்டதும் இன்னைக்கு போட்டதும் நாளைக்கு பலன் வருங்கிறது இல்ல. புரியுதா? பொறுமையா. அதே போலதான் ஒரு விவசாயி எப்படி தன்னுடைய பயிரை அருமையா பாதுகாத்துட்டு இருக்கா, ஹவ் தி ஃபார்மர்ஸ் டேக்கிங் கேர் ஆஃப் ஹிஸ் கிராப், நாமும் நமக்கென்று ஆண்டவர் விதைத்திருக்கிற வசனத்தில் பாதுகாப்பாய் இருக்கணும். புரிஞ்சுதா? அந்த வசனத்துல நிலைத்து அந்த ஃபார்மரை போல இருந்தால்தான் உபத்திரம் வரும்போது நம்ம நிக்க முடியாது. அதுதான் பவுல் திமுத்தி எழுதும்போது இவ்வளவு எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துட்டு இருக்காரு, 10 எக்ஸாம்பிள். சரி, அடுத்தது கிறிஸ்து. 2 தீமோத்தேயு 2:7-8 நான் சொல்லுகிறவர்களை சிந்தித்துக்கொள், கர்த்தர் எல்லா காரியங்களிலும் உனக்கு புத்தியை தந்தருள்வார். தாவீதின் சந்ததியில் பிறந்த இயேசு கிறிஸ்து என் சுவிசேஷத்தின்படியே மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டவர் என்று நினைத்துக்கொள். ஆமா, only example for endurance, persecutionல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, அதுக்கு அப்புறமா தான் பவுல் வராரு. இயேசு கிறிஸ்துவ போற யாருமே persecution அவர் தமக்கு
இருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாசத்தில் வீற்றிருக்கிறார். அதே போலதான் நமக்கு அநேக அவமானங்கள் எல்லாம் வரும் உபத்திரவத்துல, புரிஞ்சுதா? பெர்சிகியூஷன் டைம்ல அந்த அவமானத்தெல்லாம் சகிச்சு அதை மேற்கொண்டு நம்ம போகும்போது என்ன கிடைச்சிருக்கு சிஸ்டருக்கு? அவர் வலது பாசத்துல இருக்கார். அப்ப நாமும் அவரோடு போய் அரசாளுவோம். அல்லேலூயா. ஓகே, இப்ப அஞ்சு முடிஞ்சுதா? குயிக்கா சொல்லுங்க. நான் அஞ்சு பேரு உபத்திரவத்தை பார்க்கணும்னா 2 கொரிந்தியர் 11 அதிகாரம் 23 வரைக்கும் வாசித்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு உபத்திரவத்தை யாருமே அடைஞ்சிக்க முடியாது. படிச்சு பாத்தீங்கன்னா நான் என்ன நினைச்சிட்டாங்க, செத்தாண்டா முடிஞ்சிச்சுட்டு. அந்த மாதிரிதான் நம்மளுடைய நிலைமையும் ஆகும். அப்பவும் நாம் கிறிஸ்துவுக்கு என்று நிக்க வேண்டும். புரிஞ்சுதா? அடுத்தபடியா பாத்தீங்கன்னா எதற்காக பவுல் அப்படி இருந்தாரு? நீங்க நம்ம சொன்னோம் பவுல் ஏன் இருந்தாரு, ஏன் பாடு அனுபவிச்சாரு? ஏன்னா அவரோட காலிங் அதான். சுவிசேஷத்தை முன்னிட்டு, வெரி குட், கரெக்டா அடிச்சுட்டான். சுவிசேஷத்து நிமித்தமாக அவர் பாடு அனுபவிக்க வேண்டும். பவுல யாருக்கு சுவிசேஷம் அறிவிக்கும்படியே ஆண்டவர் அனுப்பினார்? ஜென்டைல்ஸ். அப்ப சும்மா விடுவானுங்களா இவனுங்க? ஜென்டைல்ஸும் விட மாட்டான், யூதர்களும் விட மாட்டான். பவுலுக்கு ரெண்டு பக்கம் ஆடி இந்த என்ன தகவல வாது மத்தலதான் கரெக்ட். மத்தளத்துக்கு ரெண்டு பக்கம் அடிக்கிற மாதிரி பவுலுக்கு ரெண்டு பக்கமும் அடி. இங்க இருந்து அவன் கூடையில இறக்கி விட்டுட்டா இவன் வந்து பிடிக்கான். யார் யாருக்கு பயந்து கூடையில இறக்கி விட்டாங்க? அவன யூதர்களுக்கு பயந்து இங்க உட்காந்துருக்கான் ஜென்டைல். டேய், இவன் அவனுக்கு பயந்து வரான். எதுக்கு அனுப்பிச்சிருக்காங்க? நமக்கு பாதகமா வந்திருக்கு. சோ ரெண்டு பக்கமும் பவுலுக்கு கஷ்டம். இதெல்லாம் முன்னேறி வரணுங்கும் போது ரொம்ப சிரமம். ஆச்சா, அடுத்தது 7 ஆறு முடிச்சுனா 6 டக்கு டக்குன்னு சொல்லுங்க. Teacher, soldier, Paul, 6. 7th, போன முறை நான் ஒரு க்வெஸ்சன் கேட்டேன். எத்தனை பேர் ஞாபகம் தெரியல? ட்ரஸ்ட்வர்த்தி ஸ்டேட்மெண்ட், ட்ரஸ்ட்வர்த்தி சேயிங், புரியுதா? அதுல வந்து தவறான ட்ரஸ்ட்வர்த்தி சேயிங். அதாவது என்னன்னா அது நம்பத்தக்க வாக்கியங்கள். சிம்பிளா மொத்தம் எத்தனை நம்பத்தக்க வாக்கியங்கள்? 5 வாக்கியங்கள் இருக்கு. 1 Timothy 3 அதான் போன வாடி ஃபர்ஸ்ட் க்வெஸ்சனா கேட்டிருந்தான். 2 Timothy 1 இருக்கு, தீத்துல 1. சோ இந்த பாஸ்டரல் எபிஸ்டல் 3லயும் 5 இருக்கு. ஈஸியா கத்துக்கணும்ன்றதுக்கு அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் மாத்திரம் நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் அதனுடைய அர்த்தம் என்னன்னா அந்த விசுவாசத்தின் அஸ்திபாரமாக இருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்ஸ். அது என்னன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்னன்னா கிரைஸ்ட் கேம் டு சேவ் சின்னர்ஸ், கிறிஸ்து பாவிகளை ரட்சிக்க வந்தார். 1 Timothy 3 இருக்கு, புரியுதா? அது ஒரு ஸ்டேட்மெண்ட். ரெண்டாவது 1 Timothy 1:12-17 அடுத்தபடியா பாத்தீங்கன்னா அதனாலதான் சிலர் கேட்டு என்ன ட்ரஸ்ட்வர்த்தி செய்யுங்க கொஸ்டின் கொடுத்திருக்கீங்களே, அது எங்களுக்கு நல்ல வேலை கத்து கிருபை என்ன கத்து கொடுத்ததுனால ஓரளவுக்கு தெரிஞ்சதுனால நாங்க எக்ஸ்பிளைன் பண்றோம். ஃபர்ஸ்ட் பாவி ரட்சி தான் இயேசு கிறிஸ்து வந்தாரு, அதான் அஸ்திபாரம். ரெண்டாவது நோபல் டாஸ்க், யாருக்கு நல்ல வேலை, கண்காணியா இருப்பவனுக்குரிய வேலை என்ன அப்படிங்கறத 1 Timothy 3:1-7 வரைக்கும் பாருங்க, புரியுதா? மூணாவது the value of godliness, தேவ பக்திக்குரிய மதிப்பு, 1 Timothy 4:8-10. இப்ப இதுல இருக்கிறது வாசிப்போம், அப்ப உங்களுக்கு புரியும். 2 Timothy 2:11-13 இந்த வார்த்தை உண்மை உள்ளது, அவர் உண்மை உள்ளவர்களாய் இருக்கிறார். அவர் தம்மை தாம் அறுதலிக்க மாட்டார். இவைகளை அவர்களுக்கு நினைப்பூட்டி போதும் சிஸ்டர். அதுல ஒரே ஒரு பாயிண்ட், நாம அவரை மறுதளிக்கும் போது அவர் என்ன பண்றாரு? நாம அவரை மறுதளிக்கும் போது அவர் நிச்சயமாய், காரணம் என்ன? அதான் ட்ரஸ்ட் வந்து இதுல மெடிடேட் பண்ணலாம்னு நான் சொன்னேன். ஏன்
மிச்சதெல்லாம் கரெக்டா போயிட்டு இருக்கோம். மறுதளிக்கும் போது தேவனும் மறுதளிக்கிறவராக இருக்கிறார். ஏன் மேகி? அடைந்த பிறகு கூட சிலர் வந்து விசுவாசிலிருந்து விலகி போறாங்க, வழி விலகி போனா கூட அவர் உண்மையா இருக்கிற அந்த விசுவாச அறிக்கையிலிருந்து அவர் தன்னாத படிக்க அந்த விசுவாசத்தை கொடுத்தவரு, அந்த ரட்சிப்பை கொடுத்தவரு, அந்த ரட்சிப்புக்காகவே அவர்கிட்ட நியமிச்சிருக்காரு. ரட்சிப்பின் அனுபவத்தை எடுத்து அவர் ரட்சிப்பின் அனுபவத்தை கொடுத்திருக்கிறாரு. ஆனா அவர் மறுதளிச்சனால மறுதளிச்சா கூட இவர் மறுதளிச்சுட்டா அதான் மறுதளிச்சார். ஆனா அவர் உண்மை உள்ளவரா இருக்கிறார். ரட்சிப்பை கொடுத்தது கொடுத்ததுதான், அதை எடுக்க முடியாது. அதனால அதுல உண்மையா இருக்காது. ரட்சிப்பை கொடுத்தவர் உண்மை உள்ளவர். அந்த ரட்சிப்பின் அனுபவத்தை எடுக்காம மறுதளித்து அவர் மறுதளிக்கும் பொழுது நீங்க என்ன பண்றீங்கன்னு பார்க்கும் போது அந்த ரிவார்ட்ஸை பெற்றுக்கொள்ள முடியாது. அதுதான் சொல்ல வரது. அதாவது நீங்க ஆண்டவர் வந்து வசனம் இருக்கு இல்லையா, நீங்க என்ன மறுதளிச்சீங்கன்னா உங்க தூதருக்கு முன்பாக நான் உங்களை மறுதளிப்பேன். வசனம் ஏசுக்கு சொல்லுவாருங்க. அப்போ ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றவங்க ரட்சிப்பின் அனுபவத்தை இழக்க முடியாது. ஆனா மறுதளிச்சு கீழே போகும்பொழுது அவங்க என்ன பண்ண பார்க்கும்போது அந்த ரிவார்டை இழப்பாங்க. நீங்க என்ன மறுதளிச்சா நான் உங்களை மறுதளிச்சிருவேன். ஆனா நீங்க உண்மை இல்லாம இருந்தா கூட நான் உங்களுக்கு உண்மை உள்ளவா இருப்பேன். நான் என்னை நான் மறுதளிக்க மாட்டேன். நான் உண்மை உள்ளவர். நான் ரட்சித்ததுதான் ரட்சிப்பின் அனுபவத்தை கொடுத்தது நிச்சயம். அதனால நான் அதுல உண்மை உள்ளவனா இருப்பேன். ஆனா நீங்க என்ன மறுதளிக்க போது நான் உன்னை வந்து தூதர்களுக்கு முன்பாகவும் வெறுக்கப்படாத வேலைக்காரன். அதுல வந்துட்டு யார் அப்ரூவ்ட் வர்க்கர்? 2 Timothy 2:15 வாசிங்க. நீ வெட்கப்படாத ஊழியக்காரனாயும் சத்திய வசனத்தை நிதானமாய் பகுத்து போதிக்கிறவனாயும், சத்திய வசனத்தை நிதானமாய் பகுத்து போதிக்கிறவன் பகுத்து போதிக்கிறனாயும் உன்னை தேவனுக்கு முன்பாக உத்தமனாக நிற்கும்படி ஜாக்கிரதையாய் ஜாக்கிரதையா இரு. ஆமென். ஹல்லேலூயா. புரிஞ்சுதா? அதாவது என்ன சொல்றாருன்னா, அப்ரூவ்ட் வர்க்கர்னா அவாய்ட் பாயிண்ட்லெஸ் டிஸ்கஷன்ஸ். முக்கியமா சபையில பாயிண்டே இருக்காது, சம்டைம்ஸ் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்பாங்க, தேவையில்லாதது அவாய்ட். ரெண்டாவது அவாய்ட் ஆர்கியூவிங். ஆர்கியூ பண்ணி நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. இப்ப நம்ம ஆர்கியூ பண்றோம்னு வச்சுக்கலாம், ஆர்கியூ பண்ணி வி கேன் நாட் கெயின். மூணாவது அவாய்ட் ராங் டீச்சிங். நம்மளோட ஸ்கிரிப்சர்ஸ் இருக்கும்போது தவறான உபதேசத்தை கொண்டு வரக்கூடாது. ஏன்னா சில சமயத்துல வசனங்கள் வேறு விதமாக கூறப்பட்டு இருக்கும். புரியுதா? ஆனா வசனம் எப்படி கூறப்பட்டிருக்கிறதோ அதை அதன்படியே கூறுவதுதான் உண்மையான இன்டர்பிரேஷன். நமக்கு தான் சமயத்துல பாத்தீங்கன்னா ஒரு ஒரு வசனத்தை எடுத்துக்குவாங்க, மேல படிக்க மாட்டாங்க, பேக்ரவுண்ட் தெரியாது. ஆனா வசனத்தை வி வில் இன்டர்பிரட். எதுக்கு என்னன்னு தெரியாது. யூ ஹேவ் டு பீ கேர்ஃபுல். ஓகே. நெக்ஸ்ட் 9. இதுல நிறைய பேர் இந்த க்வெஸ்சன்ஸ் கேட்டிருந்தீங்க, டிஸ்கஷன் பண்ணலாம். எட்டு சீக்கிரம் சொல்லு பாப்போம். எட்டு டீச்சர் சோல்ஜர் அத்லெட் ஃபார்மர் வர்க்கர். வெரி குட். 9th இஸ் வெசல், பாத்திரம். கொஞ்சம் பசங்க கண்ட்ரோல் பண்ணு, கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. வெசல்ஸ், தேர் ஆர் டூ கைண்ட்ஸ் ஆஃப் வெசல்ஸ். என்ன வெசல்? வெசல் ஃபார் நோபல், another one is ignoble. தமிழ்ல என்ன போட்டிருக்காது வாசிக்க. 2 Timothy 2:19-23 வாசிக்கலாம். தேவனுடைய உறுதியான அஸ்திபாரம் நிலைத்திருக்கிறது, கர்த்தர் தம்முடையவர்களை அறிவார் என்பதும், கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லுகிற எவனும் அநியாயத்தை விட்டு விலக கடவன் என்பதும் அதற்கு முத்திரையா இருக்கிறது. ஒரு பெரிய வீட்டிலே பொன்னும் வெள்ளியுமான பாத்திரங்களும் அல்லாமல் மரமும் மண்ணுமான பாத்திரங்களும் உண்டு. அவைகளில் சில கனத்திற்கும் சில கனவீனத்திற்கும் ஆனவைகள். இதுல சிலது கணத்துக்கு இருக்கு, சில கணவீனத்துக்கு இருக்கு. கரெக்டா? சில வந்து கணம், கணவீனம். அப்படின்னா என்ன அர்த்தம்? இட் இஸ் அ சர்ச்.
சர்ச்சில் தான் ரெண்டும் இருக்கு, கணமும் இருக்கு கணவீதமும் இருக்கு. அதோட அர்த்தம் என்ன? பசுமத்தில் தான் இருக்கு. Some are useful, means they are utilizing the spiritual gift and they are and implementation. Purinjada? Rendavathu, they are not at all useful. Avanu kooda avana illa enik flow complete a idha purinjada? Onnu noble, innonu ignoble. That is the useful. Enna nare periya doubts ketirukkeenu solittirundanga. Purida? Sila ganathukuriya paathram, sila ganavinathukuriya paathram. Appo enna artham? Rendu sabaiyila da irukku. Ganathukuriya paathram na enna artham? Which is useful by God. சிலது வந்தோ போனோ ஒரு யூஸ் இல்லாம இருக்கும். அதுதான் உட்டோம் கிளே ரெண்டும். அது ஒரு எக்ஸ்பிளேஷன் தான் கொடுத்துருக்காரு. அப்படி நீ கனமுள்ள பாத்திரமா இருக்கணும்னா என்ன பண்ணும்? 20th verse வாசிங்க. ஒரு பெரிய வீட்டில் 19 அநியாயத்தை விட்டு அநியாயத்தோட இருக்கிறவன் கனவீனம், அநியாயம் செய்யாம இருக்கிறவன் கனமுள்ளவன். கிளியரா? அதுதான் முன்னால வசனத்தை படிச்சு பார்த்தா உங்களுக்கு ஓரம் ஆன்சர் கிடைக்கும். புரிஞ்சுதா? நீ ஸ்பெஷல் வெசலா இருக்கணும்னா யூ ஹாவ் டு ஸ்டே ஸ்டில் இன் தி ஃபவுண்டேஷன். அநியாயத்தை விட்டு போகணும். அதாவது ஓனர் உன்னை எதுக்காக படைச்சிருக்காரோ, வை த காட் ஹஸ் ப்ரிபேர்ட் யூ அஸ் எ வெசல், அதை ஃபுல்ஃபில் பண்ணணும். அடுத்தது குட் ஆக்ஷன்ஸ் எப்பயுமே இருக்கணும். ஃப்ளீ ஃப்ரம் யூத்ஃபுல் டிசையர்ஸ், பாரியச்சிக்கு விலகி ஓடணும். அடுத்தபடியா சுத்த இருதயத்தோடு தேவனை நமஸ்கரிக்க வேண்டும். ஓகேவா? உண்மையிலேயே எக்ஸாம்பிள் புரிஞ்சா? வேற யாருமே ஊழியக்காரருக்கு சொல்ல முடியாது. மயக்கம் தெளிந்து அவன் கண்ணிக்கு நீங்க தக்கதாகவும் சாந்தமாய் அவர்களுக்கு உபதேசிக்க வேண்டும். சில சமயத்துல என்ன வரும்? பிசாசு எங்கதான் இருக்க? சபைக்குள்ள இருக்க. நான் கூட வாட்ஸ்அப்ல ஒரு இது கூட போட்டுட்டு இருந்தேன். டோன்ட் திங்க் தட் ஆல் ஹூ கோ டு தி சர்ச் ஆர் பெர்ஃபெக்ட். சேட்டன் ஆல்சோ visits the church. Judas was with Jesus. Judas yesu christu oda irundha avanukulla yaar poondathu? Pisasa satana. Idha theliva irukano ena vasanatha namba interpret pannumbodhu correct ah Satan entered Judas. Adha correct ah padikkanum. Thappu illa sir. Judas rechipu pottara illa? Judas rechipu nanku ottu unde vara illa? Illa illa அதனால பிடிப்பட்டு இருக்கிறவங்களை பார்த்து விடுதலை கொடுக்கணும்னா அவங்கள்ட்ட சாந்தத்தோடு இருக்க முடியாத இருக்கிறவங்க சர்வன். ஓகே. First, say two chapters முடிச்சிட்டோம். முடிஞ்சிச்சு. First என்ன பார்த்தோம்? Reason for Paul writing to the Timothy second epistle. இரண்டாவது 10 metaphors of enduring persecution. மூணாவது என்ன துருபதேசம்? What was the apostasy and how we can overcome it? சரி, இது நிறைய இருக்கிறதுனால என்ன என்ன இருந்துச்சு சொல்லுங்க பாப்போம்.
கள்ள போதகம் என்ன? ரெண்டு பேர் என்ன சொல்றானுங்க? உயிர் தெரிதல் உண்டாயிடுச்சு சொல்றானுங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் அப்படிதான் வருவாங்க, வந்துட்டு இங்க அப்படி ஜாஸ்தியா கிளப்பி விட்டுருவாங்க. இன்னைக்கு நம்ம சபையிலும் சரி எந்த ஒரு இதுலயும் சரி துருபதேசத்தை மேற்கொள்வது எப்படி அதான் பார்க்க போறோம். என்ன பண்ணோம், பவுல முன்மாதிரியா வச்சு பாக்கணும்னா இது நோட்ஸ்ல இருக்கும் பாத்துருங்க. டீச்சிங் போதகத்துல குறியா இருக்கணும், நடக்கை கான்டக்ட், அடுத்தது பர்பஸ் எந்த நோக்கத்துக்காக அழைக்கப்பட்டோம் அதுல பாக்கணும், நாலாவது விசுவாசம், அஞ்சாவது நீடிய சாந்தம் பேஷன்ஸ், எல்லாமே இருக்கு நீங்க எடுத்து வாசித்தீங்கன்னா அது தெரியும். 2 Timothy 3:10-11 வாசித்தீங்கன்னா தெரியும். அடுத்தது பர்சிவேரன்ஸ் பொறுமை, பர்சிக்யூஷன் தகிக்கணும், சஃபரிங். இப்போ இப்போ எல்லாருக்கும் ஒரு கேள்வி, இப்போ இதெல்லாம் வரும்போது ஏன் நான் வேதத்தை வாசிக்கணும்? Why should I read the Bible? To strengthen. நான் ரொம்ப நேரம் பேசிக்கிறேன். அது இட் இஸ் டெஸ்டிங் அஸ் அது நம்ம இப்படம் எடுக்கிறது வேற. இட்ஸ் அன் என்கரேஜ்மெண்ட். பாவத்தை விட்டு விலக வைக்குது. சரி இப்படி கேக்குறேன் நானு, வேதாகமத்தை படிக்கிறோமா கூடாதா? சரி படிக்கிறனா என்ன ஆகும்? விழுந்துரும். நல்லா கவனிச்சுங்க, எது சரி எது தவறு. நான் எப்பவுமே ஃப்ரம் டே ஒன் டில் டுடே வெதர் ஐ ப்ரீச் ஆர் எனிபடி ப்ரீச்சர்ஸ் நான் எப்பவுமே சொல்றது, யார் மெசேஜ் என்ன கொடுத்தாலும் யூடியூப்ல வீடியோ பார்த்தாலும் எது பார்த்தாலும் வசனம் வேதாகமத்தின் அடிப்படையில் இருக்கிறதா? ஓகே பர்ஃபெக்ட். இல்லையா, இது இருக்குதா இல்லையான்னு எப்படி தெரியும்? படிச்சாதான் தெரியும். நீ வாசிக்கவே இல்லை வேதாகமத்தை எப்போ ஒரு வாட்டி திறந்து ஒரு சின்ன இன்சிடெண்ட் எல்லாம் கொஞ்சம் இதா இருக்கிறீங்க. ஒரு பாஸ்டர் ஒரு வீட்டுக்கு வந்தாரு, சொன்னா எங்கேயா தெரியல நான். ஒரு பாஸ்டர் வந்து ஒரு ஃபேமிலி இன்வைட் பண்ணிருந்தாங்க வீட்டுக்கு, பாத்துருப்பீங்க மேபி வாட்ஸ்அப்ல எல்லாம் ரொம்ப ஃபேமஸா இருந்திருக்க ஐடியா. ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ஷேர். வீட்டுக்கு வந்தாரு பாஸ்டர், நல்ல சாப்பாடு எல்லாம் ஜம்முன்னு கொடுத்தாங்க. சாப்பாடு கொடுத்து முடிச்சுட்டு பாஸ்டர் போயிட்டாரு, அந்த அம்மா தேடிட்டு இருக்காங்க ஒரு ஸ்பூனை காம. இந்த அம்மாக்கு பயங்கர கவலை, என்னடா பாஸ்டர் வந்தாரு சாப்பாடு சாப்பிட்டாரு ஸ்பூனை ஆட்டைய போட்டுட்டு போயிட்டாரு, இவ்வளவு பயங்கர மனக்கவலை. கவலைனா கவலை, ஒரு வருஷம் அந்த கவலை இருக்கு, என்னடா இப்படிப்பட்ட சர்ச்சுக்கு போனாலும் அவரை பார்க்க முடியல, என்னடா இருந்தாலும் போதகம் பண்றதுன்ட்டு ஒரு வருஷம் கழிச்சு திரும்பி பாஸ்டர் கூப்பிட்டாங்க. இப்ப கிளாரிஃபை பண்ணல, 1 year கழிச்சு பாஸ்டர் கூப்பிட்டு இந்த மாதிரி பாஸ்டர் தெரியாம தெரியாதனமா ஏதோ நீங்க உன்னுடைய வேதாகமத்துல நீ சாப்பிடுற அன்றாட உணவுல இருக்கு, அதை விட்டுவிட்டு அவரை குறை சொல்லிட்டு இது தப்பு அது தப்பு பாவத்தை விட்டு நம்மை விலகி ஓட சொல்கிறது. ஏன் நான் சொல்றேன்னா, அப்போஸ்தசில இருந்து நீங்க வெளியே வரணும்னா துருபதேசத்திலிருந்து வேதாகமத்தை வேதாகமமாக படித்தால் மட்டுமே துருபதேசத்தை விட்டு தைரியமா இரு, கவலைப்படாத, துருபதேசங்களுக்கு நீ மேற்கோள் காட்டணும்னா என்ன சொல்லிருக்காரு? பிரீச் தி வேர்ட். சுவிசேஷத்தை அறிவி எப்படி? ஜாக்கிரதையா. ஆமென். ஹல்லேலூயா. உபத்திரவம் வரும்போது நம்ம என்ன பண்ணணும் வாசிங்க, 2 Timothy 4:14 முடிச்சிடணும். என்ன பண்ணா வெகு அவனுடைய
எல்லாம் நம்மள துரத்தி விட்டாங்க, அபாண்டன் பண்ணிட்டாங்க. அப்ப என்ன பண்ண வாசிங்க சிஸ்டர், 2:14 சாரி 2 Timothy 4:17 என்ன சொல்றாரு, டேய் நீ கவலைப்படாத, என்ன காப்பாற்றுற மாதிரி இப்ப திமோத்தேயுக்கு என்ன அட்வைஸ், நீ இதெல்லாம் பண்ணிட்டு வரும்போது கண்டிப்பா ஆண்டவர் நம்மை காப்பாற்றுவாரு, பரலோகத்துக்கு கொண்டு செல்வார். இப்ப இவ்வளவு பார்த்த நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார் பாருங்க, 2 Timothy 4:13 மேலங்கி, நம்மளோட பிசிக்கல் நீட்ஸ் எல்லாம் ஆண்டவர் காப்பாற்றுவார். பர்சிக்யூஷன் முடிச்சுட்டு நீங்க வேணா பாருங்கிறேன், தேவனுடைய ஜனங்களை ஒருபோதும் தேவன் கைவிடுவது கிடையாது. அல்லேலூயா. எவ்வளவோ கஷ்டம் வரும், எவ்வளவோ உபத்திரவம் வரும், புரிஞ்சுதா, ஆனால் தேவன் கண்டிப்பாக அந்த உபத்திரவத்துல he will satisfy your physical need. அந்த சிஸ்டம் அப்படி வாசிங்க, புத்தகங்களையும் புஸ்தகம் ஸ்பிரிச்சுவல் நீடு அதையும் உனக்கு கொடுப்பாங்க. அன்னைக்கு அந்த சகோதரி வந்து கொஞ்சம் சில புக்ஸ் கொடுத்தாங்க, சமயம் இல்லாத காரணத்தால நான் படிக்கல, அதெல்லாம் பார்த்தேன் நான் ஒரு 10-12 புக்ஸ். அதே போல அவங்க கொண்ட பைபிள்ல நிறைய அவிசுவாசிகளுக்கு கொடுத்து யூஸ்ஃபுல்லா இருக்கு. விசேஷமாய் தோர் சுருள்களையும் நீ வருகிற போது, ஏன் தோர் சுருள்லாம் கேக்குறீங்க? பார்ச்மெண்ட்ஸ் for the parchments. துரீ அதான், புரியுதா உங்களுக்கு? இம்பார்ட்டன்ட்லி நமக்கு வந்து என்ன ஒரு இம்பாசிபிள் டாஸ்க் இருந்தாலும் வயதாக படிச்சு பாருங்க, ஆண்டவர் நிச்சயமாக விடுதலை கொடுப்பார். நம்ம கணக்கு வந்து இம்பாசிபிளா இருக்குது, பட் God says I am possible. Amen. God will definitely do it and he will do miraculous things in our life. Hallelujah. Amen. So இப்போ ஜீவ கிரீடத்தை பெற வேண்டும், நீதி கிரீடத்தை பெற வேண்டும், வாடாத கிரீடத்தை பெற வேண்டும், இல்ல அழிவில்லா கிரீடத்தை பெற வேண்டும், மகிமையின் கிரீடத்தை பெற வேண்டும், எல்லாருக்கும் ஆசை, புரியுதா? போயிருவாங்க, பயங்கரமான இக்கட்டான சூழ்நிலைகள் வரும், திபத்திக்கு நடக்கிற நமக்கும் நடக்கும். அப்பவும் கிறிஸ்துவுக்குள் நாம் நிலைத்திருக்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாய் நம்மை பரம காரணங்களை கொண்டு போய் சேர்ப்பார். கிரவுன் ஆஃப் ரைச்சஸ்னஸ் நிச்சயமாய் நமக்கு கொடுக்கப்படும். அல்லேலூயா. 1 Corinthians 7:3 வாஸ்தவ சிஸ்டர், ரொம்ப குஷியா இருக்குது. நிலைமை எல்லாம் நம்ம ரொம்ப ஜம்புன்னு பண்ணிட்டு இருக்கோம், அடுத்த வாட்டி அவங்க கவுண்டர் பார்ட் வரும்போது நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சரி, இப்ப அடுத்த மாசம் நம்ம தீர்த்து பார்ப்போம், அதான் பாஸ்டர் எபிசோட் கடைசி 3 அதிகாரங்கள். இப்ப இந்த 2 Timothy ஏதாவது சந்தேகம் இருக்கா? நிறைய சந்தேகம் இருக்கு, மேகி சொல்லிட்டு இருந்தா, லேடிஸ் விமன்ஸ் பிரேயர்ல கேட்டுட்டு இருந்தாங்க, அந்த வெசல் க்வெஸ்சன் கேட்டுட்டு இருந்தாங்க, ஏன் வேதாகமத்தை படிக்கணும்னு கேட்டுட்டு இருந்தாங்க. வேதாகம படிக்கணும்னு நாசமா போயிடும், உண்மையா சொல்ற, சிம்பிளா சாது செல்லப்பா இப்படியா சொல்லுவாரு, புரியுதா? வேதாகமத்தை படிக்கலாம் நீ நாசமா போயிருவடா அப்படின்னு கிளியரா சொல்லுவார். அதே தான் நான் சொல்றேன், பெரிய மனு வேதாகமத்தை படிச்சா வரலோகம் நமக்கு, வேதாகமத்தை படிக்கலன்னா நம்ம பரவாயில். அதனாலதான் அவர் சொல்லுவாரு, ஊழியக்காரர்கள் எப்படி இருக்கணும்லாம் குணாதிசயம் எல்லாம் கொடுத்துருப்பாரு. டைம் நமக்கு இல்ல, வீட்டுக்கு போயிட்டு படிச்சு பாருங்க. போதக சமர்த்தனா இருக்கணும், வி ஷுட் பி பேஷண்ட், சாந்த குணமுள்ளா இருக்கணும், நாட் ஆர்கியூவிங், ஆங்கர் படக்கூடாது, நிறைய இருக்கு. அதே போல கடைசி காலத்துல என்னென்ன நடக்கும் அந்த நிகழ்வுகள்லாம் இருக்கு, அதையும் வீட்டுக்கு போயிட்டு நீங்க படிங்க. கிளியர்? சரி, ஏதாவது கேள்விகள் முடிக்க போறேன் நானு. ஓகே, எப்படி சொல்லுங்க. ஒருபடி கூட பசுத்த வாழ்க்கை முன்னேறும்படியாக நினைச்சு
ஆண்டவரே வேதாகமத்தின் முக்கியத்துவத்தை நாங்கள் அறிய முடியாது. ஒரு முறை கூட உணர்த்தபடியாது உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சீமத்தினுடைய வாழ்க்கை மூலம் கர்த்தாவே, உண்மையுள்ள ஊழியக்காரனாய், உத்தம உள்ள ஊழியக்காரனாய், ஆண்டவரே வாலிப பருவத்தில் சாட்சி உள்ளவனாய், எங்களுடைய வாழ்க்கை காத்துக் கொள்ளும்படியாய், ஆண்டவரே பொறுமையுள்ள ஊழியனாய், ஒரு நல்ல ஒரு விவசாயியை போல பலனை பெற்றுக்கொள்வோம் என்ற ஒரு உறுதியுடன் எங்களுடைய கடமையில செய்ய கசனிச்சு ஆண்டவரை எங்களை நினைப்பூட்டினபடியால் உங்களுக்கு ஸ்தோத்திரம். அவனுடைய வாழ்க்கையின் மூலமும் ஆண்டவரே உம்முடைய பாடுகளின் மூலம் கர்த்தாவே பாடுகளை சகிக்கவும் பொறுமையாய் ஆண்டவரே அந்த வாடாத நிதி ஜீவன் ஆண்டவரே அந்த கிரீடத்தையும் பெற்றுக்கொள்ள ஆண்டவரே ஒரு உறுதியை தந்ததற்காக உங்களுக்கு பிரசன்ட் மூடிக்கொள்கிறார் ஆண்டவரே. வசனத்தை நாங்கள் கேட்கிறோம் மாத்திரமல்ல ஆண்டவரே அதை தியானிக்கிறவர்களாய் ஆண்டவரே அது எங்களுக்கு கால்களுக்கு தீபமாய் இருக்கிறபடியால் கர்த்தாவே ஆண்டவர் பாதைக்கு வெளிச்சமாய் இருக்கிறபடியால் ஆண்டவரே அந்த வசனத்தின் வெளிச்சத்தில் நாங்கள் நடக்க முடியாது செய்கிறார் ஆண்டவரே. ஆண்டவரே எங்களுக்கு சத்துக்கள் எதிர்த்து நிற்கும் போது ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே வசனத்தினால் அதை மேற்கொண்டோம் என்று தாவீது சொல்கிறது போல ஆண்டவருடைய வார்த்தை கொண்டு நாங்கள் வெற்றி முடியாது கர்த்தனை எங்களுக்கு கிரியை செய்கிறாங்க. சத்ருவான் கொண்டு வருகிற எல்லா ஆண்டவரே அந்த வேற கிரியையிலையும் எங்களுக்கு விரோதமாய் செய்கிற எல்லா கர்த்தா வேண்டுவரே யுத்தங்களையும் ஜெயிக்கத்தக்கதா எங்களை நீர் ஆண்டுவரே உடைய வல்லமையினால் பலத்தினால் இடைக்கட்டுவீராக வரங்களினால் நிரப்பும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் கர்த்தாவே. சத்துருவானவன் ஆண்டுவரே ஒருபோதும் ஆண்டுவரே எங்களை மேற்கொள்ளாதபடி கர்த்த நீர் அபிஷேகத்தினாலும் வசனத்தினாலும் எங்களை நிரப்புகிறாங்க. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன்.